எனக்கு வயது எழுபத்தி ஏழு மனைவியை இழந்து பத்து ஆகிறது அன்பின் நீருற்ற மறைந்த எத்தனையோ முதியவர்களில் நானும் ஒருவன் இருக்கின்ற நான்கு மகன்களில் ஒவ்வொரு மாதமும் ஒரு மகனிடம் இருப்போது இருப்பது மூன்றாவது மகனிடம் இன்னும் நான்கு நாட்கள் இருக்கிறது கடைசி மகனிடம் செல்ல இப்போதிருந்தே வயதான விரல்களை கொண்டு இருக்கிறேன் கடைசி மருமகளிடம் செல்லும் நாட்களுக்காக போன தீபாவளிக்கு இரண்டாவது மருமகள் வாங்கி தந்த வெள்ளை வேட்டி பழுப்பு நிறமாகி பல நாட்கள் ஆகிவிட்டது முதல் மகன் வாங்கி தந்த கண்ணாடி உடைந்து மூன்று வாரங்கள் ஆகிவிட்டது இப்போது இருக்கும் கோபக்கார கோபக்காரமானிடம் கேட்டால் என்ன சொல்வானோ என்று பயந்து கண்ணாடியை ஒழித்து வைத்துவிட்டு வெறும் கண்களோடு தடுமாறிக்கொண்டு இருக்கிறேன் கடைசி மருமகளிடம் சொல்லித்தான் மாற்றிக்கொள்ள வேண்டும் இன்னும் நான்கு நாட்கள் தான் என்பதால் எல்லோரும் வேலையை போன பின் என்னுடைய வேட்டி ஜிப் துவைத்து வைத்து கொள்ள வேண்டும் துணி துவைக்கும் மிஷின் இருந்தாலும் என்னுடைய துணிகளை தனியாகத்தான் போட வேண்டும் என்று சொல்லி அவர்களின் ஆடையோடு கூட போட்ட விடாமல் ஏனோ அநியாயமாக வைத்திருக்கிறாள் கஷ்டமாக இருந்தாலும் மகனிடம் கூட எதுவும் சொல்வதில்லை மருமகளும் சொல்ல விடுவதில்லை இன்னும் நான்கு நாட்கள் தானே என்று ஹாஸ்டலிலிருந்து ஆசையோடு விட்டு கூடும் குழந்தையை போல கடைசி மருமகளின் வீட்டுக்கு போக என்னுடைய உடைகளை நானே ஆர்வமாக துவைத்து கொண்டிருக்கிறேன் கடைசி மகன் மற்றவர்களைப் போல கார் சொந்த வீடு என்று வசதியாக இல்லை வாடகை வீடுதான் இரண்டு பேருக்கும் இரண்டு மோட்டார் பைக்குகள் இருக்கிறது நான் ஊருக்கு போகும் போதெல்லாம் மருமகள்தான் ஸ்கூட்டர் எடுத்துக்கொண்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வருவாள் அந்த ஸ்கூட்டரில் உட்கார்ந்து கொண்டு போவதில் அப்படி என்ன ஆனந்தமோ எனக்கு தெரியாது என்னென்ன நடந்தது என்று அவள் கேட்டுக்கொண்டே போக நான் பின்னால் உட்கார்ந்து வேடிக்கை பார்த்தபடி யாரை பற்றியும் எந்த குறையும் சொல்லாமல் நல்லதை மட்டுமே சொல்லிக் கொண்டு போவேன் அவள் கெட்டிக்காரி என்பதால் போகும் வழியில் எனக்கு பிடித்த ரோஸ் மில்க் வாங்கி கொடுத்து வேடிக்கை பார்க்கும்போது கண்டுபிடித்து விடுவாள் வீட்டுக்கு போனதும் என்னுடைய கட்டை பையை ஆராய்ச்சி செய்து மருந்து மாத்திரைகளாவது சரியாக வாங்கி கொடுத்திருக்கிறார்களா என்று தேடி பார்த்து திட்டுவாள் அதில் அவளுக்கு பிடித்த பாதுஷா ஸ்வீட்டை நான் வாங்கி வந்திருப்பதை பார்த்து சிரித்து இவளை ஏன் எனக்கு மகளாகப் தரவில்லை என்று மீனாட்சியிடம் சண்டை போடக்கூட அவள் அருகில் இல்லாமல் எனக்கு முன்னால் போய் சேர்ந்து விட்டதில் நிறைய வருத்தம் எனக்கு நான்கு நாட்கள் கழித்து பஸ்ஸில் ஏறி போய் இறங்கினேன் எப்பொழுதும் போல் எனக்கு முன் வந்து காத்திருந்தாள் ஓடி வந்து பையை வாங்கி கொண்டாள் ஸ்கூட்டரில் பத்திரமாக உட்கார வைத்து கொண்டாள் உங்களை ஷேவிங் பண்ணக்கூட கூட்டிட்டு போக நேரம் இல்லையாமா அவங்களுக்கு அவ்வளோ பெரிய ஆளுகளாகிட்டாங்களா என்னும் பொழுது இதெல்லாம் இல்லையம்மா ரெண்டு பேரும் என ஆரம்பிக்கும் போதே இப்படியே பேசி பேசி அவங்களை காப்பாற்றிட்டு இருக்காதீங்கப்பா பேசாமல் வாங்க என்று ரோஸ்மில் கடைக்கு போர்வதற்குள் சவர கடைக்கு தான் அழைத்து சென்றாள் கண்ணாடி என்னாச்சு என்று முறைத்தாள் பெயிலான மார்க்ஷீட்டை காட்டும் குழந்தையை போல தயங்கி தயங்கி ஒரு பக்கம் உடைந்த கண்ணாடியை காட்டினேன் கோபத்தை வெளிக்காட்டாமல் கண்ணாட்டி கண்ணாடி மாற்ற அழைத்து சென்றாள் இதுக்குத்தான் உங்களை அனுப்ப மாட்டேன் சண்டை போடுறது புரிகிறாப்பா என்று முறைத்தால் என்னிடம் பதிலில்லை ஊர் உலகத்து யாரும் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு பெருமைக்கு கூட்டிட்டு போகிறது அப்புறம் உங்களை கஷ்டப்பட் அனுப்புறது இதில் வேலையா போச்சு எல்லோருக்கும் என்று முணுமுணுத்து கொண்டே கண்ணாடியே மாற்றி கொடுத்தாள் துணியெல்லாம் சுத்தமாக துவைச்சிருக்கேன் நீங்கள் தானே துவைச்சிங்க பொய் சொல்லாமல் சொல்லுங்க என்று டீச்சரை போல் முறைக்க என்ன செய்வது என்று தெரியாமல் பாதி பற்களோடு சந்தோஷமாய் சிரித்தேன் அவளும் சிரித்து விட்டாள் எனக்கு தேவையான எல்லாவற்றையும் வாங்கி பையை நிரப்பிக்கொண்டு வீட்டுக்கு அழைத்து சென்றாள் ஸ்கூட்டரில் உட்கார்ந்து செல்லும் பொழுது லேசா மயக்கமா இருக்குமா சாஞ்சுக்கட்டுமா என்று கேட்டேன் கொஞ்ச தூரம் தாம்பா போயிடலாம் பத்திரமா சாஞ்சிக்கோங்க என்று சொல்ல மெதுவாக சாய்ந்து கொண்டேன் உண்மையில் எனக்கு மயக்கமெல்லாம் இல்லை தான் பெற்ற மகளின் மீது சாய்ந்து கொள்ள ஆசையாக இருந்தது அதனால் தான் பொய் சொல்லி சாய்ந்து கொண்டேன் இன்னும் ஒரு மாதத்திற்கு இவளின் செல்ல திட்டுகளுக்கு நடுவில் காணாம போகும் என் முதுமையின் ஊம காயங்கள் ஏதோ ஒரு ரூபத்தில் தெய்வம்